சாப்பிட்டு முடிச்ச பழம் சாப்பிட்டா நாளைக்கு மோஷன் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு பணியோடு கேட்டுக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தயவு செய்து பழங்கள் சாப்பிடவே சாப்பிட்டேன். நீ ஒரு டப்பா உள்ள போட்டு வச்சு அந்த பேக்ல வச்சுட்டு ஆபீஸுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தயவு செஞ்சு ஃப்ரூட்டை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஆஃபீஸுக்கு எடுத்து போய் சாப்பிட்றது, பைக்கில் போகும்போது சாப்பிட்றது, காரில் போகும்போது சாப்பிட்றது, 6 மணிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை சாப்பிட்ணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு யூஸே கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது தான். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட். நான் உங்கள் ராஜாரம்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கள். அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு எசென்ஷியல் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். நம்ம உடல்நிலை சரியில்லாத போதும் சரி, நம்ம ஜிம்முக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற போனாலும் பழம் சாப்பிட, வாழைப்பழம் சாப்பிட்டு, மாதுளம்பழம் சாப்பிட்டு, ஆப்பிள் சாப்பிட்டு, சீத்தாப்பழம் சாப்பிட்டு. ஸோ ஃப்ரூட்ஸ் என்பது நமது அன்றாட வாழ்வில் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பொருள். இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு அழகான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். அந்த ஃப்ரூட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரூட்ஸை எப்படி சாப்பிட்லாம், எப்படி சாப்பிடக்கூடாது, என்றைக்கெல்லாம் என்றைக்கு சாப்பிட்றணும், என்றைக்கு சாப்பிடக்கூடாது, எவ்வளோ சாப்பிட்ணும், அதை எந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசப்போகிறோம். ஒரு 6 முக்கியமான விஷயங்கள் இருக்குது பழத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த பழ வகைகளை எப்படி சாப்பிட்லான்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 6 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாமா? அதாவது ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் கட் பண்ணி அதை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கிறத விட ஒரு பழத்தை நீங்கள் முழுமையாக சாப்பிட்றதுல தான் அதிக நியூட்ரிஷன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஏன் ஜூஸ் போட்டு குடித்தா எனக்கு வந்து நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஜூஸரில் போட்டு ஜூஸ் மேக் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற பிளேட் கட்டிங்ஸ் வந்து ஒரு ஹீட் கிரியேட் பண்ணும். அந்த ஹீட் கிரியேட் ஆகி என்றைக்கு அந்த பழங்கள் வந்து ஜூஸாக அதாவது கூழ் வடிவத்தில் மாறுதோ அப்போவுமே அது வந்து சுகர் கண்டென்ட் அதுக்கு ரொம்ப அதிகமாகிடும். பிகாஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதை ஜூஸ் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை நான் ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சே ஆகணுன்றவங்க அதை பொறுமையாக உட்கார்ந்து நிதானமாக செட் பண்ணிக்குவீங்க. அப்போ தான் சலைவா கிளான்ஸ் வந்து நல்லா அந்த உமிழ்நீர் உற்பத்தி ஆகி உங்களுக்கு ஜூஸோட அப்சர்ப்ஷன் அதாவது நியூட்ரிஷன் மற்ற விட்டமின் மினரல்ஸோட அப்சர்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸை முழுமையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, சாயங்காலம் சாப்பிட்லாமா, நைட்டு சாப்பிட்லாமா ஃப்ரூட் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நைட்டு ஃப்ரூட் சாப்பிட்லாமா கேட்பாங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகாது. 6 மணிக்கு மேலே ஏன்னா இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு புதுசாக குண்டத்துக்கு போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம். இது புதுசாக போட்டதில் அன்றைய காலகட்டத்தில் வந்து 6 மணிக்கு மேலே எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்சர்ப்ஷன் ஆகாதுங்க. ஏன்னா அதோட நம்மளோட உடல்நிலை வந்து அந்த லெக்சருக்கு போயிடும். அந்த லெக்சருக்கு போனதுனால அது என்ன ஆகும்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது அது செரிமானம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகாது, வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ இந்த சூரிய அஸ்தமனானதுக்கு பிறகு எந்த ஒரு ஃப்ரூட்டுமே எடுத்துக்காதீங்க, சாப்பிடாதீங்க. ஜூஸ் கூட சொல்கிறேன், அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காதீங்க. மூணாவது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஒரு டப்பா உள்ள போட்டு வச்சு அந்த பேக்கில் வச்சுட்டு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தயவு செஞ்சு ஃப்ரூட்டை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது, பைக்கில் போகும்போது சாப்பிட்றது, காரில் போகும்போது சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நீங்கள் எந்த ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணாலும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட்டோட பொட்டன்ஷியல் போயிடும். ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை சாப்பிட்ணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு யூஸே கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது தான். ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு ஃப்ரூட்டாக பாருங்கள், ஒரு மெடிசனாக பாருங்கள், ஒரு நல்ல விஷயமா பாருங்கள். ஃப்ரூட் வந்து நீங்கள் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி, ஸ்நாக்ஸ் மாதிரி பார்க்காதீங்க. ஃப்ரூட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத அறவே தவிர்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து அது வந்து ஒஸ்ட்டு திங்க், அது மாதிரி பண்ணக்கூடாது. வீட்டில் கட் பண்ணுறீங்களா, ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் பழம் சாப்பிடலாமா, இது ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பழம் சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச ஒரு பழம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச பழம் சாப்பிட்டா நாளைக்கு மோஷன் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு பணியோடு கேட்டுக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தயவு செய்து பழங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா
பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிற ஒரு பொருள். நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த பழம் சாப்பிட்றதுனால அந்த பழம் உள்ளே போகும்போது உங்க ஸ்டொமக்கு அந்த ஃபுட்டு ஸ்டொமக்ல வயிற்றுல இருக்கிற உணவு உணவுக்கு மேலே வந்து இந்த பழம் போய் சேர்ந்துடும். இந்த பழம் என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஆகுனா டைஜஸ்ட் சீக்கிரமா ஆகும்போது அது கெட்டு போயிடும். அது கெட்டு போறதுனால உங்க டோட்டல் உள்ள இருக்கிற டோட்டல் ஃபுட்டுமே வந்து கெட்டு போற மாதிரி ஆகும். அந்த டோட்டல் ஃபுட்டும் கெட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க வாயில வந்து துர்நாற்றம் வரும், ஒபிசிட்டி ஒரு மாதிரி உபூசம் பண்ண மாதிரி வரும், ப்ளோட்டிங் வரும், யாப்பம் விட்டீங்கன்னா புளிச்சயாப்பம் வரும், உங்களுக்கு தூக்கம் வராது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க. எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க பழம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இப்போ நைட் நீங்க வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட போகும், 8 மணிலிருந்து 9 மணிக்கு நீங்க உங்க டின்னர் சாப்பிட போறீங்கன்னா ஒரு 5 மணிக்கு நீங்க ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம், கொஞ்சம் கேப் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டின்னர் சாப்பிடுவோம். இல்லை நீங்கள் மத்தியானம் ஒரு 1 மணிக்கு உங்கள் லஞ்ச் எடுத்துக்க போகிறீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு நீங்கள் ஒரு ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 11 to 12, 1 மணிக்கு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றீங்க. லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 to 4 o'clock நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். மினிமம் ஒரு 2 மணி நேரம் கேப் இருந்தால் தான் நீங்கள் அந்த சாப்பிட்ற ஃப்ரூட்ஸு வந்து ஒரு ப்ரோட்டீன் ஒரு விட்டமின் அந்த யூசஸ் இருக்கும். தயவு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதீங்க. அது உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப கேடு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இன்டெஸ்டின்ல இருக்கிற எல்லா உணவுப் பொருட்களையும் அது அழுகி போக வச்சிடும். அது நல்லதும் இல்லை, அழுகி போன பொருள் ஜீரணம் ஆகிறதுலாம் ஒரு இது இல்லை. நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் வரும், அது இந்த மாதிரி உடல் உபாதைகளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வேற வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து பழம் சாப்பிட தேவையில்ல. 6வது விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எந்த பழங்கள் கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் எல்லாத்துக்கும் கூட பால் சேர்த்துப்பாங்க. அது மாதிரி இப்போ ஒரு நீர் சத்து உள்ள ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் வந்து மிக்சியில் போடுறீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து பால் கலந்துக்கிட்டீங்கன்னா அது ஒஸ்ட்டு, அது மாதிரி பண்ணக்கூடாது. பால் கூட கலக்கிறதுக்குன்ட்டு நிறைய ஜூசஸ் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேங்கோவாக இருந்துச்சுன்னா, தரமான ஒரு மேங்கோவாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜூஸ் போடலாம். மோஸ்ட்லி வந்து பேரிச்சம் பழங்கள்னால் வந்து பால் கூட அதிகமாக சேர்க்கணும்ட்டு சேர்த்து குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பேரிச்சம் பழம் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதாம், பிஸ்தா, அக்ரோட், முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்லாம். ஆப்பிள் வந்து பாலில் கலந்து குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆப்பிளோட கண்டென்ட், ஆப்பிளோட மாவு கண்டென்ட் வந்து கடித்து சாப்பிட்றதுல தான் ரொம்ப ரொம்ப எனர்ஜி ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பால் கூடயோ தண்ணி கூடயோ மில்க் ஷேக் மாதிரிலாம் கலந்து குடிச்சிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு வயிற்றுற ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து பால் கூட எந்தெந்த விஷயம் கலந்து குடிக்கணுன்றத செக் பண்ணிவிட்டு குடிங்க. அது என்னோடய கைண்ட் அட்வைஸும் கூட. அடுத்து எப்போ நம்ம பழம் சாப்பிட்றதுக்கான கரெக்ட் டைம்னு பார்க்கலாம். எப்போ பழம் சாப்பிட்றதுக்கான கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பாடியை வந்து டிடாக்சிட்டி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிளென்ஸ், உங்கள் பாடியை கிளென்சிங் பண்ணுறதுக்கு பழங்கள் நல்ல விதத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. நீங்களும் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இந்த பழம் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. பாடி கிளென்ஸ் ஆனாலே ஒரு சூப்பராக இருக்கும் இல்லைங்க. நல்லா ஜாலியாக ஆஃபீஸ் போட்டு ஒரு எனர்ஜியாக ஒர்க் பண்ணலாம், எனர்ஜியாக வீடியோஸ் பண்ணலாம் யூடியூப்பில். அது மாதிரி எப்படி சாப்பிட்றதுன்னா, ஒரு பழம் எடுத்துட்டிங்கன்னா அது முழுசாக சாப்பிடுங்க. தயவு செஞ்சு ஜூஸ் வேண்டாம். ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல வந்து சத்தே கிடையாது. ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அது சுகர் கண்டென்ட் அதிகமாகிடும், வெயிட் கெயின் அதிகமாகிடும். ஸோ எந்தெந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கணுன்ற ஒரு வரமுறை இருக்குது, அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் நார்மலான ஃப்ரூட்ஸை வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் தான் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா தயவு செஞ்சு லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், அன்னாச்சி, சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழ வகைகள் நம்ம வீட்டுக்கு கிட்டே விற்பாங்க, மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க. நான் ஃபாரின் பழம் தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, ஏன்னா அது உங்களால் தொடர்ந்து சாப்பிட முடியாது. அதுதான் பிரச்சனை. இதே கொய்யாப்பழம் வந்து 1/2 kg 10 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்கும், நீங்கள் அதை டெய்லியும் சாப்பிடலாம். இதே கிவி 1 கிலோ 400 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. டெய்லியும் கிவி வாங்கி சாப்பிட முடியுமா? டெய்லியும் ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட முடியுமா? ஸோ உங்களுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய நல்ல லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் எங்கள் வீடியோவோட கிளாரிட்டியை மெருகேற்ற முடியும். ஏன்னு நான் சொல்ற கிளாரிட்டின்றது வீடியோ கிளாரிட்டி கிடையாது, கண்டென்ட் கிளாரிட்டியை சொல்கிறேன். எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுங்க.